So good morning students, Prabhakaran is the 12th method, exercise 4.4 la last question. Here we are given a bank pays interest by continuous compounding, that is beating the interest rate, interest rate. எதுக்கு சேஞ்ச் ஆகுது? த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல். பிரின்சிபலை பொறுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. எ மேன் இன்வெஸ்ட் 1 lakh இன் த பேங்க், தென் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அவங்க வந்து எவ்வளோ பிரின்சிபல் வந்து கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட் வந்து சாரி எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வங்கியானது தொடர் கூட்டு வட்டியை தெரிகிறது, அதாவது வட்டி வீதத்தை அந்தந்த நேரத்தை அது இந்த வட்டியினுடைய வீதம் எப்படி மாறுது அப்படின்னா அந்தந்த நேரத்தினுடைய அசலையும் மாறுதுன்னு போடும், அசல் மாறுறப்போ வட்டி வீதமும் மாறுகிறது. அப்போ 1 lakh போட்டால் 10 இயர்ஸ் கழித்து எவ்வளோ கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ கியர் சிக்யூன் டீங்கிறது வந்து நம்ம பிரின்சிபல் அட் த டைம் டீ, அந்த டைம் டீல டீயை வந்து பிரின்சிபல் வச்சுருக்குறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல். பொதுவாகவே ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா, இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா இங்கே வந்து இது ஒரு ரேடியேஷன் வரி, ஒரு குறிப்பிட்ட டைம் டீக்கு அப்புறம் இந்த இது வந்து இந்த இந்த மாதிரி மாறுது. அப்போ இந்த ஆர் வந்து என்ன ஆகுது? அதிகமாகுது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டீ ஆர், இப்போ நம்ம ஒரு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகிட்டே வரும், அந்த பிரின்சிபல் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறப்போ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து அதிகமாகிட்டே வரும். அப்போ இந்த இடத்துல அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு 8% கொடுத்துருக்கா, தட் மீன்ஸ் 8% ஆஃப் பிரின்சிபல், தட் இஸ் 8/100 ஆஃப் கூட நம்ம பி அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு dp/dt. அப்போ இது அப்படி நம்ம கன்வீனியன்டாக பிரிச்சிருக்கு, இதுக்கு dp/dt ஈக்குவல் டு 8/100. ஸோ தட் செப்பரேட்டிங் த வேரியபிள், இந்த பிஏ கீழே விடுறது, தென் ஈக்குவல் டு இந்த 8/100 அப்படியே வச்சுட்டு இந்த டிடி எங்கே போடுது மேலே சொல்லுது, இந்த மாதிரி சொல்லுது. நாம் டேக்கிங் இன்டெக்ரலாக போர்ட் செய்யணும். ஸோ இன்டெக்ரல் dp/p ஈக்குவல் டு 8/100 எப்படி எழுதுறாங்க 0.08 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இங்கே இன்டெக்ரல் டிபி இல்லை. அப்போ இது வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், வெறும் டி மட்டும் இருக்கு, இது அப்படின்னா லாஸ் பி அப்படின்னு சொல்லி மாறிடும். சொல்லு லாஸ் பி, லாஸ் பி ஈக்குவல் டு 0.08 அதுக்கு இது வந்து சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கே வரும். ஸோ இப்போ நம்ம இனிஷியல் டைம் 0 இருக்கிறப்ப பிரின்சிபல் என்னன்னு கொடுத்துருக்காங்க 1 lakh. ஸோ அஃப்டர் பிகினிங் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh. அப்போ அஃப்டர் பிகினிங் அப்படிங்கிறப்ப டி என்ன 0 சொல்லு. ஸோ இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, டி வந்து 1 lakh ஈக்குவல் டு ஈக்குவல் 0.08 இங்கே 0 தென் ப்ளஸ் சி. அப்போ என் சி இங்கே என்ன இருக்கு 0 ஏதோ மிஸ்டேக் பண்ணலாம், ஈக்குவல் 0 ஈக்குவல் 0.1 ஆகிடும், பட் சியோட வேல்யூ வந்து 1 lakh.
நேரில் ஒரு மிஸ்டேக் பண்ணிக்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதலாம் இல்லையே, இங்கே வந்து ஒன்னு ஆயிரும், ஒன் பிளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம பிரிச்சு எழுதிக்க, இ பவர் 0.08t இன்ட்டு இ பவர் சி. இந்த இ பவர் சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்போ டோட்டலாக இதை என்ன இருக்குங்களா, சம் சி ஒன் இன்ட்டு இ பவர் 0.08t இந்த மாதிரி பிரிச்சுட்டோம்னா இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வேல்யூவை அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். தற்போ பிங்க் நம்ம என்ன எழுதணும், ஒன் லேக். ஸோ ஒன் லேக் ஈக்குவல் டு சி ஒன்னே போடுறேன், சி ஒன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. தென் 0.08 டைம் வந்து ஜீரோ, ஸோ என் சி இப்போ ஜீரோ ஒன்று. ஸோ சி ஒன் இன்ட்டு ஒன்று, ஸோ சி ஒன். ஸோ சி ஒன்னோட வேல்யூ வந்து ஒன் லேக். அப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். தட்ஃபோர் சி ஈக்குவல் டு திஸ் ஒன், ஒன் லேக் இன்ட்டு ஈக்குவல் 0.08t. அடுத்தது அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா, ஆஃப்டர் டென் இயர்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியல் டைம் அப்படிங்கிறப்ப ஜீரோ, ஸோ ஆஃப்டர் டென் இயர்ஸ் அப்படின்னா டி ஈக்குவல் டு டென். அப்போ இங்கே வந்து நம்ம டி வந்து டென் அப்படின்னா பிரின்சிபல் என்ன, அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே டி ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது, பி ஈக்குவல் டு ஒன் லேக் அப்படின்னு வச்சுட்டு நம்ம அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ டி ஈக்குவல் டு டென் அப்படின்னு வச்சுட்டு நம்ம பிரின்சிபல் என்ன, ஸோ டி ஈக்குவல் டு இன்ட்டு இ பவர் 0.08. இப்போ டிக்கு பதில் என்ன போடணும், டென் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட். இப்போ இந்த டென்னால் மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன வரும், 0.8 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்க, ஜீரோ இ பவர் 0.8 2.2255. ஸோ 2.2255 இது லாகரித்மிக் டேபிளில் நம்ம பார்க்கணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 22255. எத்தனை டிஜிட் சரி பாயிண்ட் இருக்கும், 1, 2, 3, 4 டிஜிட் ஆகிறப்போ இந்த 4-0 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை இது மட்டும் கிடைக்கும். ஸோ ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் த அமௌண்ட் ரிசீவ்டு, த அமௌண்ட் ரிசீவ் 2,22,000 and 550. இந்த ஆன்சர் வந்து